ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாமனே பார்க்க போகிற வீடியோ மொபிஸ்டார் கம்பெனிலேருந்து ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபிஸ்டார் X1 டியூவல் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். மொபிஸ்டார் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வியட்நாம் கம்பெனி. இப்போ இந்தியாவில் நிறைய பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ லான்ச் பண்ணியிருக்க மொபைல் தான் மொபிஸ்டார் X1 டியூவல். இந்த வீடியோவில் இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 5.7 இன்ச்சஸ், 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் IPS LCD HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 2.75 கர்வ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மொபிஸ்டார் ஆல்ரெடி லான்ச் பண்ண மொபைல் ஃபோன் பார்க்க நேரத்தில் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டல்லாக இருந்துச்சு. ஆனால் இந்த மொபைல் பார்க்க நேரம் பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்கரேட்டிவாகவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் பார்க்க நேரம் பார்க்குறதுக்கு ஹானர் மொபைல் மாதிரி இந்த மொபைல் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த மொபைல் ரெண்டு கலர் வேரியண்ட்ல வருது, பிளாக் மற்றும் ப்ளூ. இந்த ரெண்டு கலர் வேரியண்ட்ல இந்த மொபைல் வருது. இந்த மொபைலோட சிம் ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு சிம் கார்டு அல்லது ஒரு சிம் பிளஸ் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். தென் இந்த மொபைலோட பேக் கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 13MP வித் LED ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13MP ப்ளஸ் 8MP வித் LED ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைலில் 1080 பிக்சலில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மற்றும் ஃபேஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக் 6737 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைலோட ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைலோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஒரு வேரியண்ட்டில் வருது, 3GB ரேம் மற்றும் 32GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் 10,500 ரூபாய்க்கு வருது. இந்த மொபைல் நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியாது, இந்த மொபைல் ஆஃப்லைனில் தான் சேல்ஸுக்கு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட டிஸ்பிளே மற்றும் இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த மொபைல் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரெட்டெக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.